அரசு மருத்துவர்கள் போராட்டத்தை வாபஸ் பெறாவிட்டால் புதிய மருத்துவர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் என சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏழாவது நாளாக போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் வளாகத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனை அடுத்து பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர், போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் உடனடியாக வேலைக்கு திரும்ப வேண்டும், இல்லையென்றால் பணி மூப்பு சலுகை ரத்து செய்யப்படும் என அறிவித்தார். தமிழக மக்களின் மருத்துவ சேவை பாதிக்கப்படுவதை தமிழக அரசு ஒருபோதும் வேடிக்கை பார்க்காது என்றும், எனவே மருத்துவர்கள் உடனடியாக வேலைக்கு திரும்ப வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இல்லையென்றால் புதிய மருத்துவர்கள் நியமனம் செய்யப்படுவார் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக சுற்றுலா படகுகளின் போக்குவரத்து சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக மாறியது. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.